பேய், பேய் என்று சொல்லும் பொழுது ஒரு விதமான இனம் புரியாத பயம் நம்முள் தோன்றும். இந்த விஞ்ஞான உலகில் பேய் உள்ளதா அல்லது இல்லையா? நீங்க பேய் இல்லை என்று சொல்ல முடியாது. பேய் இருக்கும் இடத்தை நோக்கி ஒரு பயணம். தொழில் போகும்போது போகும்போது மிரட்டுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பில்டிங்ல இருக்குதுன்னு. சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை வீடு முதல் வீதி வரை அது வெறுமனே ஃபீலிங் என்று சொல்லி ஒதுக்கி விடவும் நகரப்புறங்களில் கூட பேயின் அச்சம் அதிகமாகவே உள்ளது. ஆசியாவில் சுறுசுறுப்பாக இயங்கிக் கொண்டிருக்கும் நகரங்களில் சென்னை மாநகரமும் ஒன்று. சென்னையின் இன்றைய ஜனத்தொகை ஏறக்குறைய 82,33,084 ஆகும். 105,300 ஏக்கர் பரப்பளவை கொண்ட சென்னை மாநகரில் சில இடங்களில் சொல்ல முடியாத நம்ப முடியாத கதைகளை சொல்லி அச்சத்தின் உச்சத்திற்கே கொண்டு செல்கின்றார்கள். பகல் வெளிச்சத்தில் பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருக்கும் சென்னை மாநகரம் இருள் சூழும் பொழுது கடவுளின் கண்ணை கட்டியவாறு பேய்கள் நடமாட்டம் அதிகமாக உள்ளதாக இணையதளங்களில் செய்திகள் வந்து கொண்டே இருக்கின்றன. நானும் எனது அணியும் பேய் இருக்கும் இடத்தை ஆராய முன்வந்தோம். சென்னை சென்ட்ரலில் இருந்து ஈசியா செல்லும் நெடுஞ்சாலை வழியாக 45 கிலோமீட்டருக்கு அப்பால் உள்ளது கரிகாட்டு குப்பம். இல்லை சார், நாங்கள் இந்த 3 வருஷமாக இங்கே இருக்கோம். உங்களுக்கு இது மாதிரி எதுவுமே இதுக்கு நாங்கள் அனுபவிச்சது கிடையாது. யாருக்கும் சொல்லிக்கிறேன், நான் நெட்டில் வந்திருக்குன்னு நீங்கள் சொல்லி தான் எங்களுக்கே தெரியுது. நாங்கள் வந்து இங்கே இருக்கோம், இத்தனை வருஷமாக போகிறோம் வரோம், எங்களுக்கு எதுவுமே எதுவும் ப்ராப்ளம் இல்லை. இல்லை, இது வரைக்கும் யாரும் பார்த்தேன்னு சொல்ல, சும்மா சொல்லுவாங்க இது மாதிரி பேய் இருக்குதாமான்னு சொல்லியிருக்கலாமே தவிர இது வரைக்கும் யாரும் பார்த்ததா இல்லை. பெரியவங்க கூட சொல்ல இது வரைக்கும் பார்த்து யாரும் பார்க்குறதுன்னு சொல்லவே இல்லை. அப்படியானால் இணையதளத்தில் கூறியுள்ள அனைத்தும் கட்டுக்கதைகளா? கட்டுக்கதையா இருந்ததுன்னா ஒரு நாளைக்கு மேல நிக்காது. பேய் வீடுன்னு சொல்றாங்கன்னு வச்சுங்க, ஒரு வீட்டுக்குள்ள பேய் இருக்கு, சத்தம் கேட்பது, இந்த கொலுசு சத்தம் கேட்பது, ஏதாவது விழுகிறது, அப்படி இதெல்லாம் ஒரு சவுண்டு வருகிறதெல்லாம் நான் பார்த்திருக்கிறேன். சென்னையில பேய் இருக்கு. எங்களது அணி விசாரணையில் முழு மூச்சுடன் இறங்கியது. கரிகாட்டு குப்பத்தில் ஏதோ பேய் இருக்கிறதா சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பில்டிங்கில் இருக்குதுன்னு, இந்த ரோட்டில் லாஸ்டில் இருக்குது. நாங்கள் எங்கள் பூர்வீக ஊரே இதுதான்ப்பா. நாங்கள் இங்கே தான் இருந்தது, இங்கே தான் தங்கினது, நாங்கள் வாழ்ந்த இடமா இதுதான். சுனாமியில் வந்து பாதிக்கப்பட்டனால அங்கே மஞ்சள் போரில் கொண்டு வீடு போட்டாங்க, அங்கே போய் குடியிருக்கிறோம். மனிதன் தான் ஆவியாக சுத்துறான். இது வரைக்கும் நாங்கள் அது மாதிரி பார்த்ததே கிடையாது. நீங்கள் இப்போ தான் சொல்கிறீங்க எனக்கு. இங்கேயே எல்லோருமே என்ன சொன்னாங்க, பேய் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நாங்கள் என்ன நினச்சோம், சரி ஒரு வாட்டி நம்ம அந்த இடத்துல ஃபுல்லாக ஒரு ஷார்ட் மட்டும் எடுத்துகிட்டு அந்த இடத்துல வந்து கிளம்பலாம்னு நினச்சிட்டு நாங்கள் என்ன பண்ணோம், நாங்கள் கிளம்பி போயிட்டு அந்த வீடியோ எடுக்கலாம்னு சொல்லி போயிட்டோம். எடுக்கிறியா இல்லை எப்படி எடுக்கிறேன்? போ பீச்சோட இன் ரோட்டில் லெஃப்டில் ஒரு இடம் இருக்குது, ஒரு பால் அடைஞ்ச மாதிரி ஒரு இடம். நாங்கள் பாட்டுக்கு கேமரா ஆக்ஷன்லேயே இருக்குது, மூமெண்ட்லேயே இருக்குது. When I say objective, it is which can be seen. When I say subjective, it is related to the feelings, experience, which cannot be seen, which cannot be quantified, rather it is qualified.
சரி, இந்த இடத்த விட்டு இப்போ கிளம்பிடலாம். ஏன்னா கொஞ்சம் பயமாக தான் இருக்கு, எங்களுக்கு கொஞ்சம் பயமாக இருந்தது. அந்த இடத்துல திரும்பி எடுக்க போனோம், அந்த இடத்துல வேற எதுவுமே இல்லை. கொஞ்சம் பின்னாடி பாரு. யாருமே இல்லை. சப்ஜெக்டிவ்ல வந்து லாஜிக்கலா பார்க்க முடியாது, ஆனா அது உண்மையா இருக்கும். அதாவது வெளியில இருந்து வராங்க இல்லையா, வாலிப பசங்க வருதுங்களா, பொம்பளைங்க வீட்டுன்னு வருதுங்க, அதுங்க வந்தா என்ன பண்ணுதுங்களா, அதை பத்தி நமக்கு என்ன இருக்குது, நம்ம போறோம் நம்ம வரோம் நம்ம பாத்துட்டு போக போறோம். ஏதோ லைட் ஏறி இறங்குது பத்தி, அதுவே தானா? அது என்ன மேட்டர்னே தெரியல எனக்கு. இதுதான் செக் பண்ணுது. நான் சரி கேமராவோட ஃபால்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு நான் வந்து ஃபுல் இடத்தையும் கவரேஜ் பண்ணியாச்சு. ஃபோக்கஸும் சரி மோடும் சரி எல்லாமே மேனுவலில் இருக்குது. இது நடக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. இப்போ நீங்கள் போய்கிட்டே இருக்கிற திடீர்னு ஒரு சவுண்டு கேக்குதுன்னு வச்சுக்கா, ஜிக்குன்னு பார்ப்பேன். அப்போ என்ன அந்த திக்குன்னும் போது அந்த உள்ள அதிர்ச்சி மனசு என்ன பண்ணுது, வேதனை உண்டாக்குது, அதிர்ச்சி ஆகி போகுது. அதுதான் பேய். இப்போ நான் சிம்பிள் கேள்வி, இந்த காற்று வருது சார், இந்த காற்று நான் சொல்றேன் காத்து இருக்குன்னு சொல்றேன், நீங்க சொல்றீங்க நான் இல்ல காத்த நான் கண்ணால பாக்காதன்னா நான் காத்த என்ன செய்ய முடியாது, நான் பார்த்தா தான் நம்புவேன்னு சொல்றீங்க. ஆனா அந்த விஷயத்துல உங்களால சொல்ல முடியாது, ஏன்னா காத்த உணர்றோம் இல்லையா. அதே போல பிசாசை அதாவது கண்டிப்பாக உணர முடியும், இன்னொரு லெவல்ல போனா பார்க்கவும் முடியும். அப்படிப்பட்ட அந்த பார்க்க முடியுங்கிறத மேனிஃபெஸ்டேஷன் என்று சொல்லுவாங்க. அப்படி நடக்கிறதுனால தான் இந்த பிசாசுங்கிற ஒரு சிந்தனையே என்ன செய்கிறது, அது முதலாவது விவாதத்துக்கு வருகிறது, இல்லாட்டி இருக்காது. பீப்புள்ஸ் மைண்ட் செட் அபவுட் கோஸ் பற்றி சொல்லணும்னா, ஒரு கோஸ் பற்றி அவங்க கேள்விப்பட்டாலே அவங்களுக்கு முதல்ல வர்றது வந்து ஒரு வகையான கியூரியாசிட்டி, ஒரு ஆர்வம் நிறைய பேருக்கு. அதை பற்றி இன்னும் அதிகமாக நியூஸ் கேள்விப்பட்டாங்கன்னா ஒரு வகையான பயம். அப்போ ரெண்டு வகை, கியூரியாசிட்டி அண்டு ஃபியர். இட் இஸ் த மேஜர் எமோஷன் அண்ட் அ ஹை டிகிரி ஆஃப் ஃபியர். அந்த பயம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பயமாக இருக்கிறது. கோயிலுக்கு இந்தாண்ட ஒரு வீடு இருக்குது இல்லையா, அது வந்து அந்த அந்த இடம் வந்து அவங்களுக்கு உரிமை இல்லாத இடம், பொதுவான இடம்ன்றதுனால அதை யாரும் இப்போ வாங்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. கட்டினவங்க என்ன பண்ண விட்டுட்டு போயிட்டாங்க, அதனால அங்கே அது இருக்கும். அதுக்காக வேண்டி அதில் பேய் பிசாசி பூந்துக்குதுன்னு சொல்ல முடியுமா என்ன? நான் அங்கே இருந்த கோயிலில் தான் போகிறேன், டெய்லியும் போகிறேன். ஜனங்களை ஏமாத்துற வேலை இதுங்க, இப்போ ஏமாத்தல் தான் நிறைய இருக்குது. டெய்லியும் அந்த கோயிலில் போய் தீபம் போடுறேன். நான் இன்னும் நான் பேயும் பார்க்கல பிசாசியும் பார்க்கல, எந்த நேரம் காலையில் இல்லை சாயந்தரம் இல்லை எப்போ வேணாலும் போகிறேன் பார்க்குறோம். நிஜத்தில் பேய் ஒன்று இருக்கிறதோ, அப்படி என்றால் அதன் வடிவம் எப்படி இருக்கும்? அது நம்ம பார்த்தா தானே நம்ம பேய் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுது. ஆனால் ஆண்டவன் புண்ணியத்தில் தெய்வத்தை நாங்கள் வணங்குறோம், தெய்வம் நமக்கு அருள் புரியுதுன்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. பேய் பிசாசுன்றது உண்மைன்ற ஒரு கருத்து இருக்கும்போது அது தெய்வத்தினுடைய அணுகத்தை நம்ம சொல்லும் போது அது வந்து பயப்படுது, அவ்வளவுதான் காரணம். சில இடங்கள்ல போனா இந்த இடத்துல பேய் இருக்கு, இங்க போக போகாதீங்க இந்த இடம் அந்த மாதிரி. அதாவது நமக்கு வந்து 12 கிரகங்கள், அந்த 12 கிரகத்துல ஒரு ரெண்டு தான் ஏமாந்தது. அந்த ஏமாந்த கிரகம் இருக்கும் போது தான் அவனை வந்து நான். அடுத்து நம் கவனத்திற்கு வந்த ப்ளூ கிராஸ் சாலை, இங்கு இரட்டை பாய் மரங்கள் உள்ளதென்றும் அதிக உயிரிழப்புகள் ஏற்படுகிறது என்றும் பேயின் நடமாட்டம் அதிகமாக உள்ளதென்றும் இப்பகுதி மக்கள் கூறுகின்றனர்.
பேய் இருக்கிறதானா ஒரு 1990s வந்து அந்த மாதிரி ஒரு ரூமர் இருந்துச்சு. ஆனால் இப்போ கிடையாது. பண ஓலைங்க வந்து ரெண்டும் ஓராயும் போது ஒரு பயங்கரமான ஒரு சவுண்டு கேட்கும். அந்த சவுண்டில் வந்து சில பேர் வந்து அது மாதிரி ஆயிடுது. லாஸ்ட்டு டெட் டெட்டு போனீங்கன்னா வச்சிங்களேன், ரெட்டப்படம் பண்ண மாதிரி வந்து ஒன்று இருந்தது. பேய் சொல்லுவாங்க ஒரு 20-25 வருஷம் முன்னாடி போனீங்கன்னா வச்சு அந்த இடத்துல சைடு யாருமே போகவே மாட்டோம். அப்படி ஒன்றும் இல்லை என்று சிலர் மறுக்கின்றனர். சின்னதில் இங்கே இருந்துட்டு இங்கே தான் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நாங்கள் படிக்கிற காலத்துலேருந்து நைட்டு 12 மணி 1 மணிக்கு தனியாக தான் நடந்து போவாங்க. அப்போ எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க இந்த மாதிரி மோகினி வரும் சொன்னால் வந்த ஜாலியாக பேசிகிட்டே போய் வீட்டு வரைக்கும் கம்பெனி கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ கூட நான் யாருமே பார்த்தா நடந்துலாம் போக மாட்டாங்க. போனால் ஒரு 7 மணிக்கு மேலே ஒரு 6 மணிக்கு மேலே அதோட க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. அது ஒவ்வொருத்தரும் மனசை பொறுத்தது தானே தவிர நான் இந்த இடத்துல 1 மணி கூட நாங்கள் நடந்தே போவோம், எங்களுக்கு வராது அந்த பேயெல்லாம். அந்த ரூட் அப்படி தான், ஒன்லி கார் போவோம் 2-வீலர் போவோம் அவ்வளோ தான். இந்த கார்னரில் ஆக்சிடென்ட் நடக்கும். ஆக்சிடென்ட்ன்றது ஓட்டுறதை பொறுத்து தானே, ஒரு 10-15 பேர் சூசைட் பண்ணியிருப்பாங்க. இந்த டானிக் திரும்ப இப்படி போயிட்டு திரும்பினா பஸ் கன்ஃபார்ம் ஆடி ஏதாவது 2-வீலர் சும்மா எப்படி திரும்ப ஒன்றும் இல்லை, ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் தான். அதிலே பார்த்தா எப்படி நடக்கும் சொல்ல முடியாது. ஒரு பய உணர்வு ஏற்படும் பொழுது நம்முடைய மூளையில் இருக்கின்ற பிட்யூட்டரி என்ற சுரப்பியிலிருந்து கிளாண்டிலிருந்து அட்ரினலின் என்ற ஒரு ஹார்மோன் வந்து சுரக்கிறது. இந்த ஹார்மோன் தான் வந்து உடனடியாக உடலில் வர்றதுனால உடலில் அந்த பயத்திற்குரிய மாற்றங்கள் ஏற்படுகின்றது. என்னென்னா உடல் படபடக்குது, ஹார்ட் பீட் வந்து இன்க்ரீஸ் ஆகும், வேர்வை வரும், 3 வகையான ரெஸ்பான்ஸ் அதனால் வெளிப்படும். ஒன்று வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஃபைட், எதிர்த்து போராடுதல். இன்னொன்று வந்து ஃப்ளைட், பயந்து ஓடுதல். மூன்றாவது வந்து ஃப்ரீஸ். ஃப்ரீஸ் என்பது வந்து ஒரு வகையாக உணர்வற்று போதல், மரத்து போதல். இந்த 3 வகையாக வெளிப்படலாம். அதாவது மனிதனுடைய செயல்பாடுகள், பயத்தினால் வருகின்ற செயல்பாடுகள். பேயை பார்த்தவன் திருப்பி போராடலாம், இன்னும் பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லி தேடி கண்டுபிடிச்சு அது பேய் இல்லைன்னு சொல்லி அவன் கண்டுபிடிக்கலாம். இல்லாட்டி பயந்து ஓடலாம், இல்லைன்னா மரத்து போகலாம். பயத்தினால் அப்படியே மரத்து போகிறவங்க இருக்கிறாங்க. நிறைய பேர் வந்து அந்த 3 கேட்டகரி தான் வர்றாங்க. அந்த ரோடு எக்ஸ்டெண்ட் பண்ணலாம், இந்த சைடு ரெண்டு சைடும் இப்போ இருக்கிறது. இந்த ரோடையும் இது பண்ணால் கூட இது ஒரு ரோடாக, இந்த பக்கம் ஒரு ரோடாக விட்டுடலாம். பிறந்து வந்தது இந்த ஊர் தான். இது முன்னாடி ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ரெட்டை பனை மரம் இருந்தது. அந்த டேனிங் போகிறோம் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளூ கிராஸ் டேனிங்கு, அங்கே ரெண்டு பனை மரம் இருந்தது. அங்கே இருக்கலாம் சில பேர் பயந்துக்கிறாங்க. நான் இது வரைக்கும் உள்ளெல்லாம் போய் தேங்காய் மாங்காலாம் வந்து எடுத்துக்கிறோம். எங்கள் ஊர் பசங்க எல்லாம் இது வரைக்கும் நான் பார்த்தது இல்லை. இது வந்து டார்க் ஏரியா மாதிரி வரும். இந்த என்ட்ரன்ஸ்லேருந்து அந்த என்ட்ரன்ஸ் வரைக்கும் டார்க். சப்போஸ் வண்டி எடுத்து போனால் கூட சில பேர் என்ன சொல்லுவாங்க, அந்த பக்கம் போகாதீங்க, இந்த பக்கம் மெயின் ரோடே பிடிச்சிருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது உண்மை இப்போ கூட இருக்குது. இங்கே ஒரு லேடி வந்து ஒரு 3 முன்னாடி அந்த டேனிங் போகிறோம் பார்த்தீங்களா, ஆலமரம் அந்த தண்ட வாக்கிங் போகிறாங்க, ஒருத்தவங்க பார்த்துன்றாங்க. அது உண்மையாக போய்யான்னு தெரியல. ஏதோ ஒரு நாள் கிராஸ் ஆகி போய் போச்சுன்னு. நீ ஒன்று வர ஒரு 9 வாங்க, என் கூட வந்து நீ நடந்து போயிட்டு வந்துருங்க. போயிட்டு வந்துடுங்களா, சும்மா சொல்லல, நீங்கள் போயிட்டு வாங்க, நடந்து போயிட்டு வாங்க. 2-வீலர் எதுவாக இருக்க வண்டி மட்டும் லாக் பண்ணுறங்க. இந்த வண்டி இந்த இடத்துல போகிறது லாக் பண்ணுறங்க, அந்த இடத்துல வந்து லாக் பண்ணுறங்க. 9 போயிட்டு சும்மா அப்படியே ஜாலியாக நீ தெம்பாக போயிட்டு வந்துருங்க. வர முடியாது நான் சொல்லலை, போயிட்டு வாங்க, பயம் இல்லாமல் போயிட்டு வாங்களேன். ஓகேவா, ஓகே பண்ணி ஓபன் சரி வந்து வரலாம். சரிடா அவனோட நீ அசல்ட்ட வரணும். அம்மா என்ன சொல்றாங்க, பணமரத்தை காணல? அந்த பணமரத்தை என்ன கொஞ்சம் ரத்தம் பாஸ் பண்ணுவோம். கார் மூடி போச்சு தெரியுமா, அந்த கார் எங்க
சைக்கிளில் வந்து சாப்பாடு எடுத்துன்னு வந்தோம், கறி சோறு எடுத்துன்னு வந்தோம், பேய் அப்படியே கேரியர் இழுத்துச்சு வண்டியை அப்படின்லாம் சொல்லுவாங்க. நிறைய கதை சொல்லுவாங்க, நிறைய பேய் கதை சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு என்னுடைய இதுக்கு இது வரைக்கும் தெரியல. நம்முடைய மைண்டே கூட கிரியேட் பண்ண வாய்ப்பு இருக்கிறது. அது ஒரு நோயாகவே இருக்கிறது. அது பேர் வந்து ஸ்கீசோஃப்ரேனியா என்ற ஒரு நோய். அது அதில் பார்த்திங்கன்னா அந்த நோய் இருக்கிறவங்க வந்து இல்லாத ஒரு நபரை பார்ப்பார்கள், கேட்காத ஒரு சவுண்ட் அவங்களால கேட்க முடியும். விஷுவல் ப்ராப்ளம் சொல்லுவாங்க, இல்லாட்டி வந்து ஆடிட்டரி இல்யூஷன் சொல்லுவாங்க. இப்பகுதியில் பேயை விட திருடர்கள் அதிகம் என்றும், சில நேரங்களில் இங்கு உள்ள மக்களே திருடர்களை பிடிப்பார்கள் என்றும் கூறுகின்றனர். நடுல இப்படி ஒரு இடமா? அதெல்லாம் ஏகப்பட்ட கதை இருக்குடா. இருக்கிற இடம் வந்து டிமாண்டி காலனி, இங்க வந்து இந்த பின்னாடி இருக்க வீடு, அந்த மாதிரி ஒரு 20 வீடுக்கு மேல இருந்தது. இந்த இடம் வந்து சாந்தம் சர்ச்சுக்கு சொந்தமான இடம். இந்த இடத்துல வந்து எல்லாரும் மக்கள் நம்மள மாரி மக்கள்லாம் இருந்து தான் இருந்தாங்க. எல்லாரும் வந்து காலப்போக்கத்தில் வந்து இந்த இடம் வந்து லீஸ் முடிஞ்சு போச்சு. அவங்கவுங்க வீடை காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. நாங்கள் 40 வருஷமாக இருக்கிறோம். இதில் வந்து ஒரு 99 வருஷத்துக்கு ஈஸ்டர்ன் குரூப்புக்கு லீஸ் கொடுத்துருந்தாங்க. அவங்க 40 வருஷம்தான் இருந்தாங்க. அதுக்கிட்ட கம்பெனி கொஞ்சம் நஷ்டமாக போச்சு, அதில் அவங்கவுங்க காலி பண்ணி போயிட்டாங்க. சாந்தம்புக்கு ஒப்பாச்சிட்டாங்க. 40 இயர்ஸாக நான் நடந்து வரேன். காமன் ஏரியா, இந்த ஏரியாவில் எந்த பிரச்சனையும் கிடையாது. எல்லாம் ஹை கிளாஸ் ஆளுங்க இருக்கிறாங்க. நல்ல ஏரியா, அமைதியாக இருக்கும். 19th century சென்னையில் வந்த டிமாண்டிங்கிறவர் அந்த வீட்டுக்கு வந்த ஒருத்தரையும் ஈவரும் கொல்லாமல் சுட்டு கொண்டு இருக்கார். அவரோட ஆவி இன்னும் அந்த வீட்டில் தான் இருக்கணும். அந்த வீட்டுக்கு யார் போனாலும் உயிரோடு இருக்க மாட்டாங்கன்னு ஒரு பயம் இருக்கு. இங்கே வந்து 8 வருஷமாக இருக்கும். ஆனால் ஆரம்பத்தில் பேய் இருந்தாலும் அது கன்ஃபார்மாக இருந்துட்டு தான் அது. ஆனால் இங்கே இருந்திருக்கோம், இங்கே நைட் படுத்துருக்கோம், சத்தங்கும் போகும் வரும். சில நேரத்தில் டமால் கதவோட சத்தங்கும் அந்த படுத்த ரூமில் சத்தங்கும் திறந்து பார்த்தா ஒன்றுமே தெரியாது. எங்கள் கடையில் ஒரு பையன் மோகனு ஒரு பையன் என்ன, அவன் போயிட்டு இந்த பக்கம் ஒன்று இருப்போம் வந்து டமாலும் ஒன்று அடிச்சதுன்னு சொல்கிறான். அதெல்லாம் ஒரு இருட்டாக இருக்குனா ஒரு பயம் இருக்கும். யார் தனியாக நடந்து போனால், நான் கூட தனியாக நடந்து போனால் யாருனா என்னை சுற்றி இருக்காமல் ஒரு ஃபீலிங் இருக்கும் போது தண்டி. என் கண்ணு தெரிஞ்சு ஒன்றும் எதுவும் நடமாட்டம் எதுவும் தெரியல. வீட்டுக்கு போக வேண்டாம் கேட்டியா? அவங்களுடைய கற்பனை வளர்த்து அவங்க கொட்டிருக்காங்க, அவ்வளவுதானே. கண்டு நாங்க இங்க இருக்க எங்களை பொறுத்த வரைக்கும் அது மாதிரி எதுவும் இல்ல. படம் வந்து பேசிக்கா லைவ் லொகேஷன்ஸ் ரொம்பவே கம்மி. செட்ஸ்க்குள்ளதான் நிறைய ஒர்க் பண்ணோம். ஏன்னா அது ஸ்கிரிப்ட் டிமாண்ட் பண்ண விஷயம். அது நீங்கள் படம் பார்த்தா உங்களுக்கு தெரியும், அதில் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸுமே இருக்கு. டிமாண்டி காலனி பேய் படம் அப்படின்னா ஆப்வியஸாக அப்போ அந்த பேய் வந்து அந்த காலனி சம்மந்தப்பட்ட ஒரு விஷயமாக தான் இருக்கணும் இல்லையா? இந்த ஸ்கிரிப்ட்டுக்கு இந்த செகண்ட் ஹாஃப் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், இதில் கிடைச்ச அந்த ஒரு நாட்டில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர் இருந்துச்சு. ஒரு கிரேவியார்டில் போகிற மாதிரி ஒரு பய ஃபீலிங் தான் இருக்கும். ஏன்னா ரெண்டு பக்கமும் வந்து ஆள் கிடையாது, இடம் வந்து பாலடைஞ்ச பில்டிங்கு, யாரும் தனியாக வந்து உள்ளே நிற்குன்னா ஒரு ஃபீலிங், எனக்கே கூட ஒரு ஃபீலிங் வரும். மெனி பீப்புள் ஆர் அஃபைட் ஆஃப் த டார்க் அண்ட் த ஸ்டோரிஸ் அபவுட் கோஸ்ட்ஸ். அதனால் நிறைய பேர் அந்த திரைப்படங்கள் கூட பார்க்க மாட்டாங்க, இருட்டான பகுதியில் நடந்து போக மாட்டாங்க. அதனால் பொதுவாகவே மக்களுக்கு பேய்கள் என்றாலே ஒரு வகையான பயம்.
தினைக்கும் வந்து 10-20 பேர் வந்து பார்த்துட்டு போகிறாங்க இந்த இடத்த. மற்றபடி அந்த வீடு இடித்ததுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை, இந்த பிரச்சனையால் தான் அவங்க இடிச்சிட்டாங்க. சரி, எதுக்கு ரொம்ப வீடெலாம் பாதிச்சு போச்சு, இடிச்சிட்டு வேறு எதாவது பண்ணலாம்னு சொல்லிட்டு இடிச்சிருக்காங்க. மற்றபடி அந்த பேய்க்கு பயந்தோ இல்லை மற்றபடி இது, அதான் இந்த பசங்க வந்து நைட்டில் ரகலை பண்ணாங்க, ஏரியா டிஸ்டர்பன்ஸ் ஆகுது, வீடும் பழசாகி போச்சு, அதை இடிக்கணும்னு சொல்லிட்டு அந்த கந்தகத்தை இடிச்சாங்க. ஆனால் தனிப்பட்ட முறையில் நைட்டில் வரக்கூடாது, ஏன்னா வந்து ஆள் நடமாட்டதுனால வந்து பிப்பாட்டு அடிக்கிறவங்க இல்லை கவரம் செய்கிறவங்களாம் வந்து உள்ளே அடைக்கிறவங்க. ரூமெல்லாம் எதுவும் கிடையாது, பேய் பயம் அதெல்லாம் எதுவும் இல்லை. நிர்வாகிகள் இது குறித்து கூறுகையில், டிமாண்டிங் காலனி ஆதரவற்ற குழந்தைகள் விதவை பெண்களை பாதுகாக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் உருவாக்கப்பட்டது. இந்த சொத்தை கையாள்வதில் நிறைய குளறுபாடுகள் நிலவி வருகின்றன, அவற்றை தீர்த்து முறையாக பயன்பாட்டுக்கு கொண்டு வர நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறியுள்ளனர். இது இடம் வந்து சர்ச்சுக்கு சொந்தமாக வந்து அவங்க 100 வருஷம் கான்ட் கொடுத்துருந்தாங்க, லீஸ்லாம் முடிஞ்சு போச்சு, அடுத்த ஃபர்தராக என்ன ப்ராஜெக்ட் பண்ணலாம் அப்படின்னு யோசனை பண்ணும்போது அதுக்காக வெயிட்டிங்கில் வச்சுருக்காங்க. இன்னும் கொஞ்சம் போய் எடுக்க வேண்டியது இல்லை, எடுத்துகிட்டா வேறு எதாவது பெரிய ப்ராஜெக்ட் பண்ணலாம், ஒரு ஸ்கூலோ இல்லை ஒரு வேறு யாருக்கோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெயிட்டிங்கில் இருக்காங்க. இப்போ ஹாண்டட் பிளேசஸ் அப்படின்றது வந்து நிஜமால் இருக்கிறதா இல்லையா என்பது மிகப்பெரிய ஒரு கேள்வி. ஆனால் நான் அதை பற்றி என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, ஒரு பேய் என்பது ஏன் என்பது ஒரு பாதாள ஒரு பாலடைந்த ஒரு வீட்டில் தான் இருக்கணுமா? இதெல்லாம் வந்து ஒரு சினிமேட்டிக், ஒரு நம் திரைப்படத்தில் வந்து ஒரு பாலடைந்த வீட்டில் பேய் இருக்கிற மாதிரி நம்மளை காட்டுறாங்க. அதனால் அது பாலடைந்த வீடுனாலே அங்கே ஒரு பேய் இருக்கும் அப்படின்ற ஒரு எண்ணம் மக்களுடைய மனசில் இருக்குது. ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதினா அங்கே ஒரு பேய் இருக்க வாய்ப்பு இருக்கிறது அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது. ஆனால் பேய் என்பது வந்து பாலடைந்த வீட்டில் தான் இருக்கணும்னு தேவையில்லை, அதுவும் நல்ல வீட்டில் இருக்க கூட ஆசைப்படலாம் இல்லையா? அது போல் அதனால் ஹாண்டட் பிளேசஸ் என்பது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு க்வெஸ்சன் மார்க். சென்னையில் இவ்வாறு பேய் கதைகளை கூறி பல இடங்கள் உள்ளன, இதற்கான முடிவுகள் இல்லையா? இவற்றை வளரவிட்டால் நமக்கு ஏதேனும் பாதிப்புகள் ஏற்படாதா? நம்மளுடைய நார்மல் வாழ்க்கையை நம்ம நடத்திட்டு போகலாம், அதனால் நம்ம ரொம்ப பயப்பட்டு நம்மளுடைய நார்மல் வாழ்க்கையே அது டிஸ்ஃபங்க்ஷன் ஆகிற அளவுக்கு அது நம்ம எப்பவும் பாதிப்பதாக நான் உணர்வது கிடையாது. பேய் இருக்கிறது என்று கூறுவோர் சில, பேய் இல்லை என்று மறுப்போர் பல. தனி ஒருவனின் வாழ்வில் நடக்கும் அனைத்து சம்பவங்களும் உண்மையானால் அதை பேய் என்றும் கூறலாம், அப்படி நோயானால் அதை நோய் என்றும் கூறலாம். அல்லது இல்லையா இக்கேள்விக்கான பதில் நாங்கள் உங்களிடமே விட்டு விடுகின்றோம். கண்மூடி மனதை ஒருநிலைப்படுத்தினால் இது உண்மை என்று உங்களுக்கு புரியும். அனுபவம் இருந்தாலும் அறிவுடன் செயல்படுவோம்.